இப்போது நாம் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம் அதாவது நாம் இந்த வருட இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளே வந்துவிட்டோம் அல்லவா ப மாதத்தின் முதல் நாளிலே இன்றைக்கு நாம் கத்துடைய சமூகத்திலே பெண்களாக கூடியிருக்கிறோம் பெரிய பாக்கியம் அலலூயா தேவ சமூகத்திலே வருது இன்பம் அது பாக்கியம் அது மேன்மையானது அதை ருசித்தவர்களுக்கு அது தேனிலும் மதுரமாக இருக்கும் அலலுயா தேவ சமூகத்தை உணர்ந்தவர்களாக நாம் இருப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக நான் இந்த நாளிலும் கர்த்தருடைய புஸ்தகம் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருடைய புஸ்தகம் அப்படியானால் கத்துடைய புஸ்தகம் எதுதான் எதுதான் கத்தருடைய புஸ்தகம் வேத புஸ்தகம் அலலுயா எல்லாரும் கரங்களில வேற வேத புஸ்தகத்தை எடுத்து மூன்று முறை சத்தமாக தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் அலேலுயா 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 வேத புஸ்தகம் நம்முடைய கரங்களில் கிடைத்தது பெரிய பாக்கியம் இன்னும் எத்தனையோ மக்களுக்கு இந்த வேத புஸ்தகம் கடை கிடைக்கவில்லை எத்தனையோ பாஷைக்காரர்களுக்கு இது கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு தெரியவில்லை அவர்களுடைய பாஷையிலே இல்லை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மொழிபெயர்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் கத்தர் அதிகமான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார் உலகத்தில் வேத புஸ்தகத்தை போல அதிகமான புஸ்தகம் அச்சிடப்பட்ட புஸ்தகம் வேறு இல்லை வேறு புஸ்தகம்தான் அதிகமாக வேத புஸ்தகம்தான் அதிகமாக அச்சிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அநேக பாஷைகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகமும் வேத புஸ்தகம்தான் இன்னும் அநேக பாஷைகள் இருக்கின்றன அதற்காக பிரயாசப்படுகிறார்கள் ஜபிக்கிறார்கள் மொழிபெயர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய ஜபத்தில் தனி ஜெபமானாலும் குழு ஜெபமானாலும் வேத புஸ்தகம் எல்லாருடைய பாஷைகளிலும் அவரவர் கரங்களிலே கிடைக்க வேண்டும் அதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம் இது போல வேத புஸ்தகம் கிடையாது அவர்கள் பாஷைகளில் சொந்த பாஷைகளில் கிடைக்கவில்லை என்றால் அது மிகுந்த கஷ்டம்தான் ஆக அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் அதற்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உலகத்திலே மேன்மையான புஸ்தகம் இருக்கிற மேன்மை வேற எந்த புஸ்தகத்துக்கும் கிடையாது அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு புஸ்தகமா இருக்கிறது வேத புஸ்தகம் அதை நாம் அனுதினமும் படிக்க வேண்டும் என்று நமக்கு நன்றாக தெரியும் நாம் படிக்கிறவர்கள்தான் வேத புஸ்தகத்தை நன்றாக கருத்தாக படிக்கிறவர்கள்தான் இன்னும் தொடர்ந்து நீங்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வருஷம் இறுதிக்குள்ளே வந்துவிட்டோம் நான்கு தடவை படித்தவர்கள் மூன்று தடவை படித்தவர்கள் ரெண்டு தடவை படித்தவர்கள் பத்து தடவை படித்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க நம்ம சபைக்குள்ளே ஆகையினாலே கத்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக இன்னும் அதிகமாக படியுங்கள் கத்தர் உங்களை மென்மேலு ஆசீர்வதிப்பார் இல்லை இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம் கத்துடைய புஸ்தகத்தை அப்படி நான் படிக்கிறது மட்டுமல்ல வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள் தேடி வாசிக்கணுமா எப்படி வாசிக்கணும் தேடி அப்படியே வாசித்துட்டே போறது அல்ல அப்படி இந்த ஒரு வசனம் பார்த்தோம்னா ஐயோ இன்னொரு வசனம் லூக்காவில் இருக்கு அதை ஒருக்கா பார்க்கலாமே அப்படின்னு தேடி வா வாசிக்க வேண்டும் மற்ற இவ்வளோ ஒரு வசனத்தை படிச்சுட்டேன் அது அப்போது சில நடவடிக்கைகளே ஒன்று இருக்கிறதே அதையும் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும் தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய தரிசனத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் படியுங்கள் யாராவது தேடி இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் ஆமா தேடி வாசிக்கும் போது என்ன நடக்குது ஜோடு ஜோடாக வசனங்கள் இருக்கிறது இந்த ஜோடு ஜோடாக இருக்கிற வசனங்களை நாம் ஆங்காங்கே தேடி கண்டுபிடித்து அதாவது நம்ம வசனத்தை அந்த பைபிள்லே ஒரு சின்ன எழுத்துல எழுதி வச்சுக்கலாம் பக்கத்துல அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் தேடி வாசிக்கும் ஆவி கத்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் ஆவியானவர் அந்த வசனங்களை சேர்க்கிறார் அப்போ சில சில வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதாவது ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து லூக்காவில் லூக்கா சுவிசேஷத்துல லூக்கா அழகாக எழுதுகிறார் ஆரம்பத்தில் இருந்து மரியாள் சம் மரியாள் தூதன் தூதன் போய் மரியாளை சந்தித்தது மரியாளோடு பேசுனது மரியாள் பேசுனது எல்லா காரியம் விவரமாக எழு எழுதப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல யோவான் சுவிசேஷத்துல வந்தீங்கன்னா அந்த முதல் அதிகாரம் முதல் வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை மாம்சமானார் பாருங்க யோவான் இன்னொரு விதமாக எழுதுகிறார் இப்படியாக நம்ம அதை கோர்த்து படிப்போமானால் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும் ஏசு யாராயிருக்கிறார் வார்த்தையாயிருக்கிறார் அந்த வார்த்தை தேவனிடத்தில் தான் இருந்தது அந்த வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாகி மரியாளிலே வயிற்றுல வயிற்றுக்குள்ளே அப்படி என்ன என்ன ஆனாரு மாம்சமானார் ஒரு குழந்தையாய் உருவானார் இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்பட்டார் ஹலூயா இப்படியாய் கத்துடைய வசனங்களே இப்படியே தேடி தேடி படிப்பீங்கன்னா அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் வேத அறிவும் கிடைக்கும் இந்த வசனத்தினாலே உங்களுக்கு இன்னும் என்ன கிடைக்கிறதுன்றால் இயேசு சொல்லும்போது போது அவர் சொல்றார் தேடி வாசிக்கிறது மட்டுமல்ல ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் யோவான் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு சொல்லுகிற வார்த்தை இது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது எதுதான் இந்த வேத வசனம் தான் சாட்சியாய் சாட்சி கொடுக்கிறது அதையினால இயேசு சொல்லுகிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது நித்திய ஜீவன் கிடைக்கிறது நித்திய ஜீவன் வேண்டுமானால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும் இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அது மட்டுமல்ல இது ஜீவனுள்ள வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது இந்த வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லும்போது அது அப்படியே நடக்கும் பேசு பாருங்க அவரிடத்துல வந்தவர்களிடத்துல வார்த்தையை தான் சொன்னார் சொன்னது அப்படியே நடந்து நீ போ வேலைக்காரன் பிழைச்சிருப்பான்னா அங்க பிழைச்சுதான் இருந்தான் அப்படி தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது மட்டுமல்ல ஜீவன் உள்ளது கிரியை நடப்பிக்கிறது அதுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஆகையினாலே இந்த வேத வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்னும் ஒரு வசனத்தை படிப்போம் அப்போ சில நடவடிக்கைகள் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் தே வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் உள்ளவங்க ஒரு பட்டணத்துல உள்ள தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் கருத்துடைய பிள்ளைகள் அவர்கள் எப்படி வசனத்தை படிச்சிருக்காங்கன்னா மனோ மனோ வாஞ்சையாய் மனதுல அவங்களுக்கு பயங்கரமான வாஞ்சை எதை குறித்து வசனத்தை குறித்து நல்ல வாஞ்சை நம்ம பைபிள் எல்லாம் நீங்க அநேகர் வருகிறது இல்லை துக்கமான காரியம் நம்முடைய இந்த இங்க பைபிள் ஸ்டடி என்ன அழகா நம்ம போதகர் சொல்லி கொடுக்கிறார் அதில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் முடியுமானால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் எழுதி கொள்ளுங்கள் ஆக இந்த மனோ வாஞ்சே ஆயக்கத்துடைய வசனத்தை படித்தார்கள் அவர்கள் மனோ வாஞ்சே வசனத்தை முதல்ல என்ன செய்யறாங்க ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள் இந்த வசனத்தை அப்புறம் ஏற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல அந்த வசனத்தை என்ன செய்தார்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று இயேசுவும் சொல்லுகிறார் இந்த பிரயா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் ஆராய்ந்து பார்த்ததுனால் அவர்களுக்கு கிடைத்த பலன் என்னவென்றால் திசலோனி உள்ள கத்தருடைய பிள்ளைகளை காட்டிலும் பிரயா பட்டணத்தில் உள்ள பிள்ளைகள் நற்குணசாலிகளாய் விளங்கினார்கள் ஹாலிலுயா ஹாலுலுயா நம்மிடத்தில் இருக்கிற கெட்ட குணங்கள் கெட்ட சுவாபங்கள் நம்மிடத்துல ஒட்டி இருக்கிற பாவங்கள் அசுத்தங்கள் எல்லாம் இந்த வசனத்தை படிக்க 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 வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது வசனம் இப்படி நமக்கு எச்சரிக்கிறது ஆகையினால் இதை நம் விட்டு விலக வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று நமக்கு ஒரு உணர்வு உண்டாகிறது இந்த வசனம் படிக்க 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 நம் நற்குணசாலிகளாய் விளங்குகிறோம் ஹலா பெருயா பட்டணத்தார் அப்படித்தான் காணப்பட்டார்கள் கடமலக்குன்று சபையில் உள்ள கத்துடைய பிள்ளைகளும் கத்துடைய வசனத்தை ஆராய்ந்து படிப்பீர்களானால் நீங்களும் நற்குணசாலிகளாய் விளங்குவீர்கள் நற்குணம் வேண்டுமா கெட்ட குணம் வேண்டுமா நற்குணம் வேண்டுமா கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்க வேண்டுமானால் வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் கத்தர் உங்களை நற்குணசாலிகளாய் விளங்குவார்கள் விளங்க பண்ணுவார் திசலோனிக்கையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை காட்டிலும் பெரையா பட்டணத்தில் உள்ள பிள்ளைகள் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பார்த்ததுனாலே நற்குணசாலிகளாய் விளங்கின விளங்கினார்கள் இன்னும் உங்களிடத்துல ஆரம்பத்திலே உள்ள கெட்ட குணங்கள் சில ஒட்டி கொண்டிருக்கிறதா காரணம் என்ன வசனத்திலே உங்களுக்கு ஒரு வாஞ்சை இல்லை வசனத்தை தேடி படிக்கிறதில்லை ஆராய்ந்து படிக்கிறதில்லை வசனம் இருதயத்திலே தங்குகிறதில்லை ஆகையினாலே பாவம் குடிகொள்ளுகிறது கோபம் ஆட்கொள்ளுகிறது எதிர்த்து பேசுகிற குணங்களெல்லாம் வந்து நம்ம ஒரு கெட்ட சோபத்துக்கு நேராக வழிநடத்துகிறது சாத்தான் அப்படியே நம்முடைய வழிவிலக செய்கிறான் இருதயத்தை வசனத்தினால் நிரப்பிக்கொள்ள வேண்டும் ஹலலுயா ஹலலுயா தேடி வாசிக்க வேண்டும் அப்புறம் ஆராய்ந்து படிக்க வேண்டும் இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கலாம் ஏசாயா எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஏசாயா எட்டு இருபது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை ஆமா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் என்ன செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டும் நம்ம அநேக நேரம் கேட்கிறோம் அதை விட்டு விடுகிறோம் அதை கவனிக்கிறது இல்லை கூர்ந்து கவனிக்கிறது இல்லை வசனம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அதை ஏற்று ஏற்றுக்கொள்ளு ஒருவேளை ஒரு கொஞ்சம் ஏற்றுக்கொண்டால் அந்த நேரம் கேட்கிற நேரத்துல ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்புறம் கவனிக்க வேண்டும் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அது இன்னொரு முறை படியுங்கள் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் சாட்சியாய் தேவ இந்த வேத புஸ்தகத்துல அநேக சாட்சிகள் இருக்கிறது அல்லவா பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் அவருடைய நர அவர்களுடைய அனுபவங்கள் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது சாட்சி ஆகமம் ஏராளம் எழுதப்பட்டிருக்கிறது ஆதி ஆமத்துல இந்த வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது அவைகள் எல்லாம் கவனிக்க வேண்டும் நன்றாக கவனிக்க வேண்டும் ஆப்ரஹாம் எப்படி நடந்தார் சா சாரால் எப்படி நடந் நடந்தாங்க கிட்ட என்ன குறை வந்தது என்ன நிறைவு வந்தது எப்படி கத்தரை விசுவாசித்தார்கள் எப்படி கத்தரை பற்றி கொண்டார்கள் தானியல் எப்படி ஜெபித்தார் இந்த காரியங்களை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் நல்லா கவனித்து அந்த பரிசுத்துவான்களுடைய அனுபவங்களை நாமும் அனுபவித்து கொள்ள வேண்டும் மரியாள் எப்படி நடந்து கொண்டால் அந்த அன்னாள் தேவாலயத்துல வந்து எப்படி செவிச்சாங்க எப்படி மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி புகழ்ந்து பேசினார்கள் இதெல்லாம் அந்த வசனத்தின் மூலமாக நன்றாக கவனித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் நன்றாய் கவனிக்க வேண்டும் கவனிக்கிறது மட்டுமல்ல அதை நம்மை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும் பரிசுத்த வான்களுடைய அனுபவங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கிக் கொள்ள வேண்டும் அது மிகுந்த இருக்கும் ஹலலுயா வசனத்தை இன்னொரு வாசிக்கலாம் வசனத்தை வசனமானது சபைகளிலே பேசப்படுகிறது சபைகள்ல என்ன வச தேவ வசனத்தை அதிகமாக பேசுகிறார்கள் பேசுகிற ஒரு வழக்கம் நம்முடைய சபைகள் அதிகமாக இருக்கிறது அல்லவா ஏசாயா இரண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை படியுங்கள் ஆமோட்ஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் வியத்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்க ஆலயத்தை எல்லாம் இடிச்சு தள்ளிட்டா அந்த கிறிஸ்தவங்களெல்லாம் கொன்னு தள்ளிட்டா ஒண்ணுமே இருக்காது நம்ம நாடெல்லாம் இந்து நாடாக மாற்றி விடலாம் என்று எண்ணுகிறார்கள் கங்கணம் கட்டுகிறார்கள் யோசிக்கிறார்கள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள் ஒன்றும் நடக்காது அவர்கள் எப்படி அழிக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அதற்கு மாறாக கத்தர் பல மடங்காக பெருக செய்வார் ஹலலூயா ஏனென்றால் ஜீவன் இருக்கிறது தேவன்ட பிள்ளைகளுக்குள்ள ஜீவன் இருக்கிறது அதை அழித்து விடவே முடியாது பெருகத்தான் செய்வோம் ஆலயங்கள் பெருகும் கிராமங்களிலே பட்டணங்களிலே தேசங்களிலே கத்துடைய ஆலயங்கள் பெருகத்தான் செய்யும் அதற்கு சந்தேகமே இல்லை தரிசித்து சொல்லுகிறார் கடைசி நாட்களிலே கத்துடைய ஆலயமாகிய ஆகிய பருவதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் அடுத்த வசனத்தை படிப்பீர்களானால் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசுலேமில் இருந்து கத்தரின் வசனமும் வெளிப்படும் இந்த ஆலயத்துக்குள்ளே சியோன் தேவனுடைய சபை எருசுலேம் தேவனுடைய சபை இங்கிருந்து கத்தருடைய வசனமும் கத்தருடைய வேதமும் புறப்பட்டு வரும் வந்து கொண்டே இருக்கும் ஜாதிகள் ஓடி வருவார்கள் இந்த ஜாதி ஜனங்களுக்கு கத்துடைய வசனம் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படும் இயேசு வந்து பிரசங்கித்தார் அதற்கு முன்னாக யோவான் ஸ்னாபகன் வனாந்திரத்துல வந்து பிரசங்கம் பண்ணினார் எல்லாரும் பட்டணத்துல இருந்தா தான் ஜனங்க வருவாங்கன்னு நினைக்கிறோம் அப்ப பாருங்க யோவான் ஸ்னாபகன் வனாந்திரத்துல தான் பிரசங்கித்தார் பட்டணத்திலிருந்து எல்லாரும் எங்க போனாங்க வனாந்தரத்துல போய் யோவான் ஸ்நாபகைய வசனத்தை கேட்டார்கள் அவர் எல்லாம் கேட்டாங்க இயேசு பிரசங்கித்தது நேரத்துல எல்லாம் திரைக்கூட்டமான ஜனங்கள் அவரை சுற்றி சூழ்ந்திருந்தார்கள் மலை மலைக்கு ஏறி போனார் அங்க ஜனங்கள் வந்து விட்டார்கள் கடற்கரை அறையில் போனால் அங்கே ஏராளமான ஜனங்கள் வந்து விட்டார்கள் இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஏசு இந்த ஒலிபெருக்கி கூட இல்லாம எவ்வளவு கடற்கரையில எவ்வளவு சத்தம் இந்த அதாவது அலைகளின் சத்தம் காற்றின் சத்தம் அதிகமாக கேட்கும் அல்லவா திருளான ஜனங்கள் வந்து போது அவர் படகுல உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினாரே அவருக்கு இந்த ஒளிபெருக்க கூட யாரும் கொடுத்தாங்களா அதெல்லாம் அந்த வசதியெல்லாம் இல்லை அல்லவா அவர் எவ்வளவு சத்தமா பேசி இருக்கிறார் எவ்வளவு போதித்து இருக்கிறார் ஜனங்களோடு பேசி இருக்கிறார் கத்துடைய வசனத்தை பேசினார் ஏசு பேசினார் அப்போ சிலர் பேசினார்கள் அஹ் அதாவது தீர்க்கதரசிகள் கத்துடைய வசனத்தை சொன்னார்கள் இப்படியாய் கத்துடைய ஆலயத்திலிருந்து கத்துடைய வசனமும் வேதமும் புறப்பட்டு வரும் ஆலயத்திலே இந்த சம்பவங்கள் நடக்கும் நிச்சயம் நடக்கும் கத்துடைய வசனத்தை கேட் கேட்க வேண்டும் இந்த நாட்களில் துரு உபதேசமும் அதிகமாக பெருகி கொண்டே வருகிறது அதை தேவ பிள்ளைகள் நிதானித்து அறிய வேண்டும் நீங்கள் வீடுகளில் இருக்கும்போது தனியாக இருக்கும்போது சிலர் வந்து உங்களிடத்தில் இந்த இந்த நாம் கற்றுக்கொண்ட வசனத்துக்கு புறம்பாக எதையாக சொல்வார்களானால் நீங்கள் அவர்களை வீட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர்களுக்கு உபசரிக்க கூடாது அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது அவர்களை அவர்களை நீங்கள் எங்களுக்கு ஆராதனையும் இருக்கிறது ஊழியர்களும் இருக்கிறார்கள் சபையும் இருக்கிறது நீங்கள் எங்களுக்கு ஒன்று சொல்ல தேவையில்லை என்று நீங்கள் நன்றாக அனுப்பிவிட வேண்டும் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு யோவான் புஸ்தகத்திலே அந்த காரியத்தை குறித்து விளக்கமாக ஆவியானவர் எழுதி தந்திருக்கிறார் துரு உபதேசத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது பேசக்கூடாது உங்களுக்கு மறுபடி பேச தெரியாது அவங்க பைபிளை எடுத்து தான் பேசுவாங்க அவங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் போல இருக்கும் எல்லாம் சரி போல இருக்கும் அந்த அளவுக்கு பேசிடுவாங்க மறுபடியும் உங்களுக்கு பேசவும் தெரியாது அது அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா தெரியும் நாளைக்கு அவங்களை இழுத்து கொண்டு போய்விடுவார்கள் உங்கள் மனம் சாய்ந்து போய்விடும் துரு உபதேசத்துக்கு நேராக சாய்ந்து போவீர்களானால் அது சரியே இல்லை ஆகையினாலே நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது கத்துடைய ஆலயத்திலே சொல்லப்படுகிற கத்துடைய வசனம் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து இருந்து கத்துடைய வசனமும் புறப்படும் வெளிப்படும் வெளிப்படுகிறது இதை தவிர வேற ஒரு வசனம் உங்களுக்கு எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை ஹலலூயா ஒழுங்காக ஆராதனைகளுக்கு வாருங்கள் வசனத்தை கேளுங்கள் பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வாங்க இதெல்லாம் விட்டு விடாதீர்கள் சில சிரமங்கள் இருக்கலாம் என்றாலும் அவைகளை பொறுத்து கொண்டு வருவீர்களானால் இந்த வசனங்கள் உங்களுக்கு மிகுந்த இருக்கும் அஹ் ஆமோஸ் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் கே கேட்க கூடாத பஞ்ச காலம் வருகிறது அப்பத்தினால் உள்ள பஞ்சமும் இல்ல தண்ணீர்னால் உண்டான பஞ்சமும் அல்ல கத்துடைய வசனம் கேட்க கூடாத பஞ்ச காலம் வருகிறது இந்த நாட்கள்ல எங்க சென்றாலும் நம்முடைய சபைகளில் போகும்போது கத்துடைய வசனங்கள் எத்தனை கன்வென்ஷன் எத்தனை எழுப்புதல் கூட்டங்கள் எத்தனை ஓய்வு ஞாயிறு ஆராதனை அல்லவா ஆக ஆனால் ஒரு நாள் வருகிறது வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம் வரப்போகிறது ஆகையனால இந்த நல்ல நாட்களை நாம் ஆதாயப்படுத்தி கொள்வோம் கத்து நம்மை ஆசீர்வதிப்பார் கத்துடைய சபையிலே கத்துடைய வாசனம் பிரசங்கிக்கப்படுகிறது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே தேவன்டைய அந்த பருவதத்தின் கொடுமுடியிலே கத்துடைய ஆலயமானது உயர்ந்து நிற்கிறது அலுவயா மேன்மைப்படுத்தப்படுகிறது உயர்த்தப்படுகிறது யார் தாழ்த்த நன்றாலும் தாழ்த்தவே முடியாது ஆகையினாலே கத்தர் உயர்த்துகிறார் கத்தர் வாசம் பண்ணுகிறார் கத்தர் கூட இருந்து மேன்மையாய் வைக்கிறார் ஆகையினாலே நாம் கலங்க தேவையே இல்லை மனுஷ வார்த்தைகளுக்காக கலங்கி போக தேவையே இல்லை அது மட்டுமல்ல கத்துடைய வசனத்தை முதல்ல என்ன சொன்ன சொன்னேன் தேடி வாசிக்க வேண்டும் அதாவது ஆராய்ந்து படிக்க வேண்டும் அப்புறம் வசனத்தை கவனிக்க வேண்டும் மனோ வாஞ்சியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வசனத்தை சபைகளில் போதிக்கப்பட ஊழியர்கள் போதிக்கிறார்கள் அது மட்டுமல்ல பாருங்க நாமும் கூட கத்துடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் வசனம் பரம்பும் தன்மை உள்ளது வசனத்துக்கு ஜீவன் இருக்கிறது என்று சொன்னேன் அந்த வசனம் ஒருவருடைய இருதயத்திலே விழுந்து அது ஜீவன் பெருமானால் இந்த ஜீவன் மற்றவங்களுக்கும் அது வியாபித்து போகும் ஒரு குடும்பத்துல ஒருவர் தான் ரட்சிக்கப்படுவார்கள் தெரிஞ்சிருக்கா அவங்களுக்கு நீங் உங்க அதை அதிகமாக சகோதரிமார்தான் அந்த அனுபவத்துக்குள்ளே வருகிறார்கள் என்று நினைக்கிறேன் சில இடங்களில் சகோதரன்மாரும் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள் அப்படி ஒருவர் மூலமாக அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் ரட்சிப்புக்களை வருகிறார்கள் ஹலோயா அது மட்டுமல்ல உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் தேவனை அறியாத அநேகர் யேசுவை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது அது வியாபித்து பரவும் தன்மை உள்ளது கத்துடைய வார்த்தையானது நீங்க உங்க வீடுகளில கூட உங்க பிள்ளைகள் இடத்துல கத்துடைய வசனத்தை பேச வேண்டும் அதுக்கு ஏன் வைக்கப்படுறீங்க ஏன் வைக்கப்படுறீங்க என்னென்னமோ பேசுறீங்களே நீங்க தாய்மார் உங்க வாயிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லக்கூடாதா கேட்க கூடாதா சகோதரிமார் இதுல கூடாது பின்வாங்க கூடாது உங்க பிள்ளை இன்னைக்கு செல்போன்லயே போய் 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 கீழே போயிடுறானு ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி செல்போன் இன்னைக்கு வஞ்சித்து வைத்து இருக்கிறது நீங்கள் கத்துடைய வசனத்தை அவர்களுக்கு போதியுங்கள் உங்க மடியில் இருக்கும்போதே பிள்ளைகளுக்கு வசனத்தை ஊட்டி வளருங்கள் இப்ப உங்க பேர பிள்ளைகள் இருக்கலாம் ஒரு வேலை அந்த பேர பிள்ளைக்கு கூட கத்துடைய வசனத்தையே சொல்லி சொல்லி வளர்த்தி அதை ஆளாக்க வேண்டும் வசனத்தை விட்டு விடாதீர்கள் போதித்து வளர்க்க வேண்டும் யார் இடத்துல பேசினாலும் ஒரு வசனத்தை சொல்லுவீர்கள் நீங்க பதினாயிரம் வார்த்தை பேசி பேசினாலும் அதை காட்டிலும் வல்லமை உள்ளது கத்துடைய வசனம் ரெண்டு வார்த்தை சொன்னா போதும் அது வல்லமை உள்ளதா இருக்கிறது ஹலூயா பேசி பாருங்க வெக்கப்படாதுங்க கத்துடைய வார்த்தையை சொல்லுவதற்கு ஏன் வெட்கம் ஏன் பயம் ஏன் தயக்கம் தைரியமா அல்லவா கர்த்தருடைய பேசுங்கள் பாருங்க பதினேழாவது அதிகாரத்துல இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் ஆமேன் ஜனங்களுக்கு போதித்தார்கள் யாருன்னா மேலே ரெண்டு வசனத்துலேயே சொல்லப்பட்டிருக்கிற பிரபுக்கள் ஆசாரியர்கள் லேவியர் இவங்கெல்லாம் எதை வைத்து கொண்டு பேசினார்கள் கத்துடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதா முழுவதும் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து போய் 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 பட்டணங்களில் போய் வேத புஸ்தகத்தை கையில் ஏந்திக்கொண்டு ஊர் ஊராக போய் பட்டணம் பட்டணமாய் போய் அவர்களுக்கு உபதேசித்தார்கள் கத்துடைய வசனத்தை போதித்தார்கள் ஒரு நல்ல வேலை அல்லவா சந்தோஷப்படுறீங்களா இன்னைக்கு நம்ம சிலர் ஆஹ் வேத வேத புஸ்தகத்தை கையில் ஏந்தி கொண்டு டிராக்ஸ் எடுத்துக்கொண்டு போகிறோம் அல்லவா நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஹலலூயா வீடு வீடாக சென்று அவர்களுக்கு கத்துடைய அன்பை சொல்லவும் வேதனையோடு கண்ணீரோடு வியாதியோடு ஆக ஜெபிக்கவும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் கத்தர் நம்மை அபிஷேகித்து நம்மை அனுப்புகிறார் ஆகையினாலே நாம் அதை தைரியமாய் செய்வோம் ஆவியின் பலனோடு செய்வோம் கத்தருடைய கட்டளை இது இது ஒரு பெரிய பாக்கியம் இதை பாக்கியமாக கருதி கொண்டு இந்த காரியத்தை செய்வோம் இந்த யூதா யூதா பட்டணத்தை அங்க பாருங்க முந்தின அதிகாரங்கள்ல எல்லாம் படிச்சா இது யோசோபாத்த ராஜா காலத்துல நடந்த காரியம் என்று நினைக்கிறேன் முந்தின காலத்துல அதுக்கு முந்தின ராஜாக்கள் எல்லாம் பாகாலை வணங்கினார்கள் வேத வசனத்தை அப்படியே புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள் ஆலயத்தை வெறுத்து விட்டார்கள் இப்படிப்பட்ட தான் யோசபாத் ராஜாவாகிறார் யோசபாஸ் ராஜாவானது அவர் வேத புஸ்தகத்தை கொண்டு ஊர் ஊராக சென்று பட்டணம் பட்டணமாக சென்று உபதேசிக்கும்படியாக கட்டளையிட்டார்கள் அதை அப்படியே செய்தார்கள் ஹாலலூயா ஹாலலூயா இப்படியாய் கர்த்தர் கத்துடைய வசனத்தை அந்த நாட்களிலே எங்கும் பரம்பும்படியாக செய்தார் இன்றைக்கும் அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் ஹலலுயா அது குறைந்து போகவே கூடாது அந்த காரியத்தில் எந்த குறைவுமே வந்துவிடக்கூடாது இன்னும் தீத்து நிருபம் ரெண்டு

நீ இவைகளை போதித்து அதாவது மேல சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் அவர் சொல்லி கொடுக்கிறார் சொல்லி கொடுத்து விட்டு சொல்லுகிறார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாதுரு நீ இந்த வசனங்களெல்லாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் பேச வேண்டும் அவளோட வசனத்தையே பேச வேண்டும் சிலர் பாருங்க அனே அவங்க அங்க போனேன் இங்க போனேன் அந்த கதை இந்த கதை அப்படின்னு கதை பேசுவாங்க அதுல எல்லாம் பிரயோஜனம் இல்லை எதைத்தான் பேச வேண்டும் வசனத்தையே பேச வேண்டும் கத்துடைய ஆள் சமூகத்துல கூடி வரும்போது கத்துடைய ஊழியக்காரர் வசனத்தை மாத்திரம்தான் பேச வேண்டும் அதான் முதல்ல சொன்ன கத்துடைய வசனம் வல்லமை உள்ளது கத்துடைய வசனம் ஜீவன் உள்ளது அந்த ஒரு வார்த்தையானால் அது உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது ஆகையினாலே வசனத்தை பேச வேண்டும் அப்புறம் அவர் சொல்றாரு போதிக்க வேண்டும் சகல் அதிகாரத்தோடும் கடிந்து கொள் வசனத்தை ஒருவன் கை கொள்ளாவிட்டால் அவனை கடிந்து கொள் போதிக்கிற சொல்லி கொடுக்கிற நீ கீழ்படியாதவர்களை விட்டு விடாத அவளை கடிந்து கொள் எதை வைத்து கடிந்து கடிந்து கொள்ள வேண்டும் கத்துடைய வசனத்தை கொண்டு கடிந்து கொள்ள வேண்டும் கடிந்து கொள்ளும்போது அவர் சீர்திருத்தப்படுவார்கள் கத்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் அது மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காத நீ வாலிபனான ஊழியக்காரனா இருக்கிறாய் நீ கத்துடைய வசனத்தை போதிக்க வேண்டும் பேச வேண்டும் கடிந்து அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் உன்னை அவர் அவர்கள் யாரும் உன்னை என்ன செய்யக்கூடாது அசட்டை பண்ண இடம் கூடாது நீ இடம் கொடுக்க நீ தைரியமாய் நின்று கொண்டு ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டு கத்துடைய வசனத்தை போதிக்க வேண்டும் என்று தீத்துக்கு பௌலோஸ்தரன் ஆலோசனை சொல்லுகிறார் ஹால ஏனென்றால் இந்த வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது இது மனிதனுடைய வார்த்தை அல்ல மனிதனுடைய யோசனையின்படி எழுதப்பட்டதும் அல்ல இது எழுதப்பட்டதெல்லாம் தேவ அஹ் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மூன்றாவது அதிகாரம் வசனத்தை படிப்போம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக ஆமா ஆஹ் அடுத்ததும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது ஆமான் வேத வாக்கியங்கள் எல்லாம் எல்லா வேத வாக்கியமும் எதனால் எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது தேவ ஆவியினால் அருளப்பெற்றிருக்கிறது பேதுருள ரசனம் உண்டு அதாவது அதாவது அதையும் படிச்சு படிச்சா நம்ம பிரயோஜனமா இருக்கும் நினைக்கிறேன் சொல்லும் போது ஆமா தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் ரெண்டு பேதுரு ஒன்று இருபத்தி ஒன்று தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசி இருக்கிறார்கள் அதான் இங்க தீமத்தில சொல்லுகிறார் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது தேவன் மனுஷன் தேறினவனாய் மாற வேண்டும் எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும் அதற்காக இது உபதேசத்துக்கும் உரியது கடிந்து கொள்ளுகிறது சீர்திருத்தலுக்கு உரியது நீதியை படிப்பிக்கிறது எல்லாவற்றிற்கும் பிரயோஜனமா இருக்கிறது கத்தோடைய வாசனம் கத்தடைய வாசனம் ஒருபோதும் நம்ம எப்ப பாருங்க ஆறுதலான வார்த்தைகளை சொன்னா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கலங்காதே பயப்படாதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அதுவும் இருக்கிறது பைபிள்ல எல்லாம் இருக்கு நல்லதுதான் ஆனா நீ அங்க போகாத அதை செய்யாத எச்சரிப்பான வார்த்தைகள் வரும்போது நாம் கீழ்ப்பிடிவதற்கு தயங்கி விடுகிறோம் ஏனென்ற கேள்விகளை கேட்டு எழுப்பி கொண்டிருக்கிறோம் வேத வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இதை கை கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது நாம் உள்ளத்திலே பல கேள்விகளை எழுப்பி கொண்டு இதையும் செய்ய வேண்டுமா இப்படியும் நடக்க வேண்டுமா இதுதான் வழியா இப்படியும் இருக்க கூடாதா என்று பல கோணங்கள்ல போய் நாம் அப்படியே கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்க அது இந்த வசனங்கள் எல்லாம் உபதேசத்துக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு சீர்திருத்தலுக்கு நீதியை படிப்புதலு படிப்பிக்கதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது ஹாலலோயா வசனத்தை கை கொண்டால் பாக்கியவான்கள் இந்த தீர்க்க தர்சன வசன வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் கேட்டா போதாது வாசித்தா போதாது என்ன செய்ய வேண்டும் கை கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஹலலூயா இன்னும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தர அதாவது நான் நான் உங்களை நியாயம் தீர்க்கிறதில்லை நான் சொன்ன வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கத்தர் நம்முடைய வசனத்தை கொண்டு நியாயம் தீர்ப்பார் நான் உனக்கு இந்த எச்சரிப்பை தந்தேனே இந்த வசனத்தின் மூலம் உன்னோடு பேசினேனே இந்த வசனத்தின் மூலம் உன்னை வழிகாட்டினேனே நீ ஏன் அந்த வழியில் நடக்கவில்லை ஏன் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி கத்தர் இந்த நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கேட்பார் இந்த வசனமே நியாயம் தீர்க்கும் பாருங்க நியாய குறித்த அதே நியாய தீர்ப்பு என்று வந்ததுனாலே அந்த வசனத்தை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல மறித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் அப்போ நியாய தீர்ப்பு நாளிலே புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது ஜீவ புஸ்தகமும் திறக்கப்படுகிறது அங்க வேத புஸ்தகமும் திறக்கப்படுகிறது அப்ப கத்தர் சொல்லுகிறார் நான் சொன்ன வசன கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் ஆகையினாலே நீங்கள் வேத புஸ்தகத்துல என்ன எழுதி இருக்கிறதோ அந்த வசனம் நியாய தீர்ப்பு நாளிலே உங்களை நியாயம் தீர்க்கும் நீங்கள் கேள்வியானதன்படி சபைகளில் கேள்வியானதன்படியே நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் சபையில என்ன வார்த்தைகளை சொன்னார்களோ நீங்கள் அது கை கொள்ளாமல் விட்டுவிட்டால் அது எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டால் இந்த வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும் ஏசு சொல்லுகிற நான் உங்களை நியாயம் தீர்க்கிறதில்லை நான் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே வசனத்துக்கு எச்சரிக்கையா இருப்போம் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் அந்த வசனத்துல எச்சரிப்பு உண்டு கடிந்து கொள்ளுதல் உண்டு எப்போதும் அது தாளாட்டி கொண்டே இருக்காது அன்பாய் அழகாய் சொல்லிக்கொண்டே இருக்காது நம்ம வசனம் வந்து உருவ குத்தும் இருதயத்தை குத்தும் அன்றைக்கு பேத பிரசங்கித்த போது அவங்க உள்ளத்துல என்ன செய்தது இந்த வசனம் ஊடுருவி பானது பாய்ந்தது அவங்க எல்லாம் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் கேட்டாங்க ஆண்டவ மாதிரியே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்படி வல்லமே உள்ளது தேவனுடைய வார்த்தை குத்தும் பாவம் செய்தவர்களே குத்தும் குத்தும் போது அது உடனே கீழ்ப்படிந்தால் பாக்கியவான்கள் கழுவி சுத்தமாக்கும் எந்த பாவத்தையும் கழுவி சுத்தமாக்கி எந்த பாவம் செய்யாதவர்களை போல நம்மை மாற்றிவிடும் கத்தருடைய வசனம் ஆமேன் அவருடைய ரத்தம் கழுவும் வசனம் நம்மை சுத்திகரிக்கும் ஜோமனோமா நேரமாகி விட்டது ஜோமன்லாம் கொஞ்ச நேரம் வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் அதிகமாய் நேசிக்க வேண்டும் வேத புஸ்தகத்தை நேசிக்க வேண்டும் கத்தடை வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடறல் இல்லை வேத எல்லாம் படிச்சா பயமா இருக்கு அப்படின்ட்டு படிக்காம விடுறீங்களா சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை என்ன செய்யறது இல்லை இல்ல பயமா இருக்கு ஏன் பயம் வருகிறது ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்பிடியவில்லை அதனாலதான் பயம் வருகிறது வேத புஸ்தகத்துல ஏராளமான பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது இது ஒரு தங்க சுரங்கம் முத்துக்கள் நிறைந்தது தோண்டி 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 எடுக்க எடுக்க இந்த வேத புஸ்தகத்துல ஏராளமான பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது முத்துக்கள் நிறைந்ததா இருக்கிறது தாவீது ராஜா சொல்லுகிறார் அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம் லட்சக்கணக்கான பணம் அதாவது பொன்னையும் வெள்ளியையும் வீட்டுக்குள்ளே வச்சிட்டு இருப்பதை காட்டிலும் வேத புஸ்தகம் மேன்மையானது இளையற பெற்றது வார்த்தையானது மிகுந்த ஆசீர்வாதமானது இதை விட்டு விடாதீர்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் வசனத்தை படியுங்கள் தேடி படியுங்கள் ஆராய்ந்து படியுங்கள் அது மட்டுமல்ல கவனிக்க வேண்டும் நன்றாக வசனத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஹாலலூயா ஜோ மண்டாமா முழங்கால் அம்மா முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்காலில் நின்று கத்தரை நோக்கி பார்ப்போம் இந்த வருஷ இறுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த வசனம் உங்களை பரிசுத்தமாக்கட்டும் கத்துடைய வசனம் உங்களை தூய்மை ஆக்கட்டும் இந்த கத்துடைய வசனம் ஏசு போல உங்களை மாற்றட்டும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனால நித்திய ஜீவன் உண்டு அந்த வசனங்கள் உங்கள் சுவாபங்களை மாற்றி கொண்டே இருக்கும் ஆராய்ந்து பார்த்ததுனால பெராய பட்டினத்தார் நற்குணசாலிகளாய் விளங்கினார்கள் உங்களுக்கு நற்குணம் வேண்டுமா வேத வசனத்தை ஆராய்ந்து படியுங்கள் அல்லா உங்கள் கோபம் உங்களை விட்டு நீங்கும் எரிச்சல் உங்களை விட்டு நீங்கும் பொய் பேசுகிற தன்மை உங்களை விட்டு நீங்கும் எதிர்த்து பேசுகிற தன்மை உங்களை விட்டு நீங்கும் பெரியவர்களை கனம் பண்ணாத தன்மை உங்களை விட்டு நீங்கும் எல்லாம் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது நன்றாக தேடி ஆராய்ந்து படியுங்கள் நீங்கள் நற்குணசாலிகளாய் விளங்குவீர்கள் உங்களை வாயிலே எப்போதும் கத்துடைய வசனம் இருக்கட்டும் வசனத்தை மற்றவர்களோடு பேசுங்கள் போதியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள் வாலிமை பிள்ளைகளுக்கு போதியுங்கள் சிறு பிள்ளைகளுக்கு போதியுங்கள் கத்திரவுங்களை ஆசீர்வது அந்த வசனம் அந்த பிள்ளைகளை கட்டி எழுப்போம்

நீர் பரலோகத்திலிருந்து அனுப்பி தந்த பொக்கிஷம் அல்லவா சோத்ரா 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 நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஹால கரங்களை தட்டி சோத்திர பலிகளை கத்திற்கு செலுத்துவோம் ஹால தங்களை பரிசுத்தப்படுத்துகிறது கத்துடைய வசனம் தூய்மை ஆக்குகிறது கத்துடைய வசனம் தேவ சாயலாக மாற்றுகிறது கத்துடைய வசனம் ஆவியினால நிரப்பப்படப்படுகிறது தேவருடைய வசனம்

கதாவே சோத்ரம் 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 ஆராய்ந்து படிக்க எங்களுக்கு கிருபைத்தார் தேடி வாசிக்க எங்களுக்கு கிருபைதார் கத்தோடைய வசனத்தை கவனிக்க எங்களுக்கு கிருபைத்தார் கரங்களை தட்டி நம் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் கத்தோடைய வார்த்தைக்காய் நம் கத்திரை ஸ்தோத்ரிப்போம் பிளமதியா பொக்கிஷத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறபடி நாள் கத்திரை சோத்தரிப்போம் சோத்ரோ 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 இதை அந்நிய காரியமாக விட்டு விடாதபடிக்கு இருதயத்தில் பதித்து கத்தருக்கன்று கனிதர கிருபை தரும்படியாய கத்தரை சோத்திரிப்போம் சோத்ரம் 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 வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஆமே அதற்காய்கத்தரை சோத்திரிப்போம் சோத்ரம் 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 கத்தடை வேதத்தில் தியானமாயிருந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் கனி விருட்சமாக இருப்பான் ஹாலலூயா ஹாலலூயா அதற்காய் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் 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 இது நல்ல பிதாவே அன்பின் தேவனே நன்றியோடு மை துதிக்கிறான் அவரே ஹாலலூயா சியோனிலிருந்து வேதமும் எருசுலேமில் இருந்து கத்துடைய வசனமும் புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே இந்த இருந்து கத்தோடைய வசனம் ஏராளமாய் புறப்பட்டு செல்ல கத்தர் உதவி செய்திருக்கிறீர் ஆவியானவர் கிரியை செய்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் ஏராள வசனங்களை கேட்கிறார்கள் கேட்கிறார்களாண்டவரை கேட்கிறது மட்டுமல்ல அதன்படி செய்ய அவர்களுக்கு கிருபை தந்து விடும்படியாய் ஆண்டவரே நான் அவர்களுக்கு கத்துடைய வசனத்தை நேசித்து படிக்க கிருபை தாறும் இருதயத்தில் பதித்துக்கொள்ள கிருபை தாறு ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்க கிருபை தாற ஆண்டவரை தேடி வாசிக்க விதமான நல்ல அனுபவங்கள்லை இந்த பிள்ளைகளை வழிநடத்தி விட வேணுமாய் கெஞ்சுகிறோம் ஆசீர்வாதையும் தொடர்ந்து கிரிய செய்யும் இந்த பெண்கள் ஆராதனையில் வர வேண்டிய சில பிள்ளைகள் வரவில்லை அவர்கள் என்ன காரணம் என்று தெரியவில்லை அவர்களும் அவர்களையும் அந்தந்த இடங்களில் வைத்து ஆசீர்வதிக்கும்படி சேபிக்கிறோம் இன்னும் வரும் நாட்கள் அநேகரை கொண்டு வரும் இந்த வருஷ இறுதியிலே ஏராளமான அண்ணவரைய தேவ பிள்ளைகள் ஆஹ் சகோதரிமார் இந்த இடத்துல வந்து கத்தரை அறிந்து கொள்ள கத்திரை ஏற்றுக்கொள்ள கத்திரக்கு சாட்சிகளாய் நிற்கத்தக்கதாக கத்தரை அநேகரை அழைத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுன் மூலம் ஜங்க ஜபங்க நல்ல பிதாவே ஆமேன் நாத்துமாவே கத்திரை என் ஸ்தோத்ரி அவர் உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மைனாலும் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் ஹலிலுயா ஹாலெலூயா கத்துடைய வசனத்தின்படி கத்தரை உங்களை உயிர்ப்பித்து ஆசீர்வித்து மேன்மையாய் நடத்துவாராக ஹாலலூயா